தன்னிடம் இருந்து விவாகரத்து வாங்கி தரக்கூறி பெண் வழக்கறிஞரிடம் சென்று அதே வழக்கறிஞரை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டதாக இளைஞர் மீது தாம்பரம் காவல் நிலையத்தில் முதல் மனைவி புகார் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மறைமலை நகரைச் சேர்ந்தவர் ஆர்த்தி. இவரது கணவர் ரமேஷ். இருவருக்கும் கடந்த 2017 திருமணமானது. ஆர்த்தி 5 கர்ப்பிணியாக இருந்தபோது வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. குழந்தை பிறந்த பிறகு கணவர் ரமேஷ் வந்து பார்க்கவில்லை. ஆர்த்தி கணவரை தேடிச் சென்றால் வீட்டுக்குள் அனுமதிக்கவும் மறுத்துள்ளனர். 5 அதுக்கு நடுவில் கருத்து வேறுபாடு காரணமாக என் மாமியார் எங்கள் நாத்தனாரும் என்னை சேர்ந்து வாழவே விடலை. அவங்க பேச்சு கேட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு. 2 ஆச்சு டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அவங்க வச்ச வக்கீலே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வக்கீல் பேர் மோனிஷா ஆர் மோனிஷா ரஞ்சன். அவங்க வந்து தாம்பரம் கோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கவுன்சில் ஆஃப் ரெக்கார்டாக வந்தாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. இப்போது என் கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னால் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாரு. நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்றதெல்லாம் போய் சொல்கிறாரு. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. நான் ஆதாரம் நான் எனக்கு என் வாழ்க்கை தான் வேணும். எங்கள் வீட்டுக்கார் கூட தான் நான் சேர்ந்து வாழுவேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். இதை வந்து நியாயம் கிடைக்கலன்னா நான் இதை சிஎம் செல்வ வரைக்கும் நான் கொண்டு போவேன். தொடர்ந்து ரமேஷ் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை மோனிஷா என்ற வழக்கறிஞர் நடத்தியுள்ளார். அப்போது மோனிஷாவுக்கும் ரமேஷுக்கும் காதல் ஏற்பட்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதனால் தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆர்த்தி புகார் அளித்தார். தொடர்ந்து ரமேஷை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். குழந்தைக்கு 5 ஆகுது. இது வரைக்கும் 1 கொடுத்து உதவி பண்ணல. எங்க அம்மா அப்பா தான் பாத்துட்டு இருக்காங்க. பொண்ணு 1 படிக்கிறா. எங்க அம்மா அப்பா தான் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் போய் கேட்டா எங்க மாமியார் சொல்றாங்க, நான் உன்னை வாழ விட மாட்டேன், என் பையனுக்கு நான் வேற கல்யாணம் தான் பண்ணி வைப்பேன், உன்னால முடிஞ்சதை பண்ணு அப்படின்றாங்க. அதை மீறியும் சொன்னா என்ன ஜெயில தானே போடுவாங்க, 3 வெளியில விட்டுருவாங்க. எங்களுக்குலாம் அதெல்லாம் பயமே கிடையாது. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க எங்க மாமியார்.